கடந்த 2013 ஆண்டில் மகேஸ்வரி என்பவர் பெங்களூருவின் பொம்மனஹள்ளிவில் பேகர் என்ற பகுதியில் இருக்கும் கல்லூரி ஒன்றில் படித்து வந்துள்ளார். அப்போது அவருக்கு தனது நண்பர்களான உஷா மற்றும் ரம்யாவின் உறவினரின் மகனாக இருந்த சுவாமி என்பவர் அறிமுகமாகி உள்ளார். இவர்களின் நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இதைத் தொடர்ந்து மகேஸ்வரி ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். சுவாமி தாபாவில் வேலை செய்து வந்துள்ளார். இதையடுத்து இவர்கள் இருவருமே கடந்த 2014 ஆண்டு ராஜேஸ்வரி நகரில் இருக்கும் கோவில் ஒன்றில் திருமணமும் செய்து கொண்டனர். அதன் பின்பு இவர்கள் பெங்களூரு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாடகை வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் பெங்களூருவில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இருவருமே வாழ்க்கை நடத்துவது சிரமமாக இருந்துள்ளது. இதையடுத்து இவர்கள் இருவருமே மைசூரில் உள்ள கலாஸ்தாவடிக்கு மாறியுள்ளனர். ஆனால் அங்கும் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருமே பிரிந்து செல்ல முடிவெடுத்தனர். அதன்படி காவல் நிலையத்திற்கும் சென்றனர். இதைத் தொடர்ந்து மகேஸ்ரீ தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். இது குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 2015 ஆண்டு மார்ச் மாதம் 22 தேதி அன்று சுவாமி மனைவியை தொலைபேசியில் அழைத்துள்ளார். அப்போது அவர் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தில் ஒன்றாக ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி அவரை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள ஒரு லாஜிக்கு வரும்படியும் கூறியுள்ளார். அங்கு ஒரு நாள் இரவு முழுவதும் ஒன்றாக தங்கியும் உள்ளனர். அதன் பின்பு மார்ச் 23 தேதி அன்று மாலை இருவருமே ஒன்றாக பல்வேறு இடங்களுக்கும் சென்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து சுவாமி நாம் திருப்பலப்புறாவுக்கு செல்வோம் என்று அழைத்துள்ளார். அப்போது இருவரும் போகும் வழியில் சுவாமியான பணக்கட்டா கேட் அருகே சென்றபோது மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அங்கிருக்கும் கால்வாயில் வீசிவிட்டு தப்பியும் உள்ளார். இதற்கிடையில் மகேஸ்ரீ தாய் தன்னுடன் மகளை தேடியும் உள்ளார். ஆனால் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சுவாமியின் வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்க அதில் இருக்கும் முகவரியை வைத்து அவர் கடந்த மாதம் 14 தேதி என்று திருமலப்புறாவுக்கு சென்றுள்ளார். அங்கு அவரிடம் தன்னுடைய மகளை பற்றி கிராமவாசிகளிடம் விசாரித்த போது தன்னுடைய மகள் இங்கு இல்லை என்பதும் தெரியவர அவர் புகாரும் அளித்துள்ளார். அந்த புகாரில் அவர் தன்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டதாகவும் குறித்த கிராமத்தில் வசிக்கும் சிலர் தன்னிடம் கூறியதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதை அறிந்த ஒரு சில சமூக அமைப்புகளும் இது ஒரு கௌரவ கொலை என்பது போல சுவாமியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போராட்டங்களும் நடத்தினார்கள். தற்போது இறுதியாக சுவாமியை போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் வைத்துள்ளனர். இருப்பினும் தற்போது வரை மனைவியின் உடல் கண்டுபிடிக்கப்படவில்லை. போலீசார் இது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.